Hello guys, welcome back to our channel. Tamil Nadu Government Arts and Science Colleges admission rank list வந்து colleges வந்து release பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு காலேஜா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, வெப்சைட்ல போட்டுட்டு இருக்காங்க, நீங்க எல்லாருமே பாத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஊட்டி, ஸோ உதகமண்டலத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அட்டானமஸ் காலேஜ் அந்த காலேஜினுடைய ரேங்க் லிஸ்ட்டும், திருப்பூர்ல இருக்கக்கூடிய எல்ஆர்ஜி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் உமன் இந்த ரெண்டு காலேஜினுடைய ரேங்க் லிஸ்ட் வந்திருக்கு. அதனுடைய லைவ் டெமோ இப்போ நம்ம பார்க்கலாம், ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஊட்டி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் போன என்ன பாருங்கள் அட்மிஷன் 2022-23 ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டுன்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ரேங்க் லிஸ்ட்டு வந்துடும், ஓகேவா? ஸோ ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க, கோர்ஸ் வைஸ் கொடுக்காம. ஸோ டோட்டலாக எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கோ அதை ரேங்க் பண்ணி உங்களுக்கு ரேங்க் கொடுத்துருக்காங்க. 394 வந்து 398 வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்கு, லாஸ்ட் கால் வந்து அப்ளை கோர்சஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? எந்தெந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அந்த கோர்ஸுக்கு வந்து கோடு கொடுத்ததுனால அந்த கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணவங்க நீங்கள் அப்ளிகேஷன் நம்பர் வச்சு அதை வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டோட்டலாக அந்த லிஸ்ட் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஊட்டின்னு சொல்லிட்டு கூகுளில் கொடுத்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணாவே உங்களுக்கு வந்து அந்த காலேஜ் வெப்சைட் வந்துடும், அது உள்ளே போய் நீங்கள் பார்த்துக்கலாம், ஓகேவா? அதே நேரத்தில் ஊட்டி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் படிச்சிருந்தாங்கன்னா ஒவ்வொரு கோர்ஸும் ஜாயின் பண்ணுறப்ப என்ன ஃபீஸுன்னு சொல்லிட்டு, நீங்கள் கவுன்சிலிங் போகிறப்ப உங்களுக்கு அழைப்பு வந்து நீங்கள் கவுன்சிலிங் போனீங்கன்னா அந்த ஃபீஸ் ரெடி பண்ணிட்டு போயிடலாம், ஓகேவா? அதே மாதிரி அதர் போர்டு, ஸ்டேட் போர்டு தவிர அதர் போர்டு, இப்போ சிபிஎஸ்சியோ இது மாதிரியான போர்டில் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எவ்வளோ ஃபீஸுங்கிறது ரெண்டுமே கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ அதனால் ரேங்க் லிஸ்ட்டையும் பார்த்துக்கலாம், ஃபீஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்ஆர்ஜி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சொல்கிறேன். இப்போ எல்ஆர்ஜி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜினுடைய ஹோம் பேஜ் இது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ ரேங்க் லிஸ்ட் ஃபார் அட்மிஷன் 2022-23 கிளிக் டு வியூன்னு இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எல்ஆர்ஜி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் உமன் திருப்பூருடைய ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான், சீரியல் நம்பர் அதான் ரேங்க், அதை வச்சு பார்த்துக்கலாம். அப்ளிகேஷன் நம்பர் வச்சு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க உங்கள் பேர் என்ன எதுங்கிறது. அதே மாதிரி நேமு, கம்யூனிட்டி, ஸ்ட்ரீமு, சப்ஜெக்ட், மார்க்கு கொடுத்துருக்காங்க. கட் ஆஃப் மார்க்கு 400-க்கு 400 வாங்கினவங்களே ஃபஸ்ட்டு ரேங்கில் இருக்குது. அதே மாதிரி எந்தெந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் ஒரே ஒரு ஃபஸ்ட்டுக்கு ஒரு கோர்ஸ் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா 3 கோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு இங்கே 13வது கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. 97 பேஜஸ் இருக்குது, நீங்கள் ஃபுல்லாக இதை பார்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைவ் டைமோ ரெண்டு காலேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்னும் நீங்கள் அப்ளை பண்ண காலேஜஸ்க்கு என்ன வராமல் இருந்ததுன்னா நீங்கள் வந்து நாளைக்கு வரைக்கும் டைம் இருக்குது, உங்களுக்கு வந்துடும், பார்த்துக்கலாம். அதே நேரத்தில் ரெண்டு காலேஜ் வந்து ரெகுலராக கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பிரசிடென்சி காலேஜில் ரேங்க் லிஸ்ட்டு போட்டாச்சுன்னு சொன்னாங்க, ஆனால் வந்து ஓப்பன் ஆகலை. அதே மாதிரி வந்து சேலம் 7 ஆர்ட்ஸில் வந்து இன்னும் ரேங்க் லிஸ்ட்டு போடலை. அதே மாதிரி இன்னொரு காலேஜ் திருச்சி இவிஆர் காலேஜும் வந்து இன்னும் ரேங்க் லிஸ்ட்டு போடலை. மேக்ஸிமம் வந்து இன்றைக்கி நைட்டு அல்லது நாளைக்குள்ளே ரேங்க் லிஸ்ட்டை போட்டுருவாங்க, நீங்கள் பார்த்துக்கலாம்.